Hello friends, welcome to makkalsevai channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீனா SRM யுனிவர்சிட்டில UG PG கான அட்மிஷன் லைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எம்பிஏ, எம்சிஏ, இன்ஜினியரிங், எம்டெக் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக எஸ்ஆர்எம் ஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதி ஆகணும். அதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே இருக்கு பாருங்க, அப்ளை நோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கான எல்லா அட்மிஷனுக்குமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எஸ்ஆர்எம் ஜிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தா ஸோ நீங்கள் எம்பிஏ, எம்சிஏ, இன்ஜினியரிங்கு, லா காலேஜ் இந்த மாதிரி எது படிக்கிறதாலும் சரி, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜி எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஜி எக்ஸாம் எழுதி ஆகணும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தா ஜி எக்ஸாம் வந்து எழுதி ஆகணும், ஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஆகணும். ஸோ அப்படியே அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸஸ் ஆகுது, எம்பிஏ, எம்சிஏ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கினாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜி எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாரி டான்ஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது யூஜி, பிஜி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் இருக்க பாருங்கள். அதுக்கு நீங்கள் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத்தாலும் நீங்கள் அப்படியே இந்த அட்மிஷன் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது யூஜி, பிஜி, பிஎட் இந்தமாரி வந்து பார்த்தா உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதை பற்றி எப்படி அப்ளை பண்ணது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ண அப்ளை பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ண அப்ளை பண்ணிக்கலாம். லா காலேஜ் வந்து பார்த்தா ஜி எக்ஸாம் எழுதணும். அதேமாரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் போயிட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அதுக்கான மொத்த எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு யூஜி பிஜிக்கான எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 1200 வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாகணும். எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணாலும் 1200 கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் கிரைடீரியா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் இருக்குது, பிகாம் எடுக்க போகிறோம்னா பிகாம்க்கு நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கணுன்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10th 12th முடிச்சிருக்கணும், 12th எந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும் அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் நடைபெறும். இ கவுன்சிலிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் கீழே வந்து பார்த்தா 5th ஸ்டெப்லேருந்து உங்களுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும். 6th ஸ்டெப்லேருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கடுத்து எந்த கோர்ஸோ அதை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணியாகணும். அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுக்கானதுக்கான ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஜிபிஜிக்கு உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மீதி கோர்ஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டியும் தெளிவாக நீங்கள் வந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து டியூஷன் ஃபீஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம யூஜிபிஜிக்கு எப்படி ஆன்லைன் அட்மிஷன் போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போல யூஜினா யூஜி கொடுங்க, பிஜினா பிஜி கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு யூஜி வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்ளை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கார்னில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மொபைல் நம்பர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் சிட்டி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா செலக்ட் ஃபேக்கல்ட்டி கேட்டிருக்காங்க, இதில் போய் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிகிரி கேட்டிருக்காங்க, பிகாமா, பிஎஸ்ஆ, பிஎஸ்சியா, பிஏவா, பிசிஏவா, டிப்ளமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிக்க போலோ அதுக்கான டிகிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎஸ்சினா பிஎஸ்சி எந்த ப்ரோக்ராம் எடுத்து வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயோடெக்னாலஜியா இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது படிக்க போகலோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு பிசிஏ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சேட் ப்ரோக்ராம் கொடுத்தும் அதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, டேட்டா சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். திரும்ப நீங்கள் லாகின் பண்ணுறது தான் எக்ஸிஸ்டிங் லாகின் கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா ஒரு லிங்க் மேலே அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள்
நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, மெயிலில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெரிஃபை இமெயில் வந்து கொடுத்துரு, அதுக்கீழே ஒரு லிங்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்து வெரிஃபை ஆகிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகே, ஸோ இதில் போய் தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா 10th 12th இந்தியாவில் தான் படிச்சிடலாம்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் படிச்சிருந்தா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தது ஐ கன்ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க, டிப்ளமோ படிக்க போகலாம், யூஜின்னு கேட்டிருக்காங்க. நம்ம யூஜி அப்ளை பண்ணுறதால யூஜி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கேம்பஸ் வந்து கேட்டிருப்பாங்க பாருங்கள், கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் 1 கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எம் பொறுத்திருக்கோம் நிறைய கேம்பஸ் இருக்குது, இதில் ஒரு 5 கேம்பஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேம்பஸில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்து பார்த்தா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ சென்னையிலே 2 கேம்பஸ் இருக்குது, திருச்சியில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு கேம்பஸ்லையும் என்னென்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்க போகிறோ அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் படிக்க போகிற கேம்பஸில் அந்த கோர்ஸ் இல்லாமல் கொடுக்கலாம், அப்போ நீங்கள் வேறு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு இங்கே கோர்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கான கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸும் முடிஞ்சிச்சு, கோர்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸும் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான பர்சனல் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் சர்வேல எப்படி இருக்கும் அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் நம்பரை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இயரு, அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, உங்களுக்கு அந்தமாரி ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேரண்ட் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஃபாதர் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ண போகலாம், இல்லை மதர் இன்ஃபர்மேஷனை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபாதர் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லை மதர்னா மதர் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபாதரே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபாதருக்கான டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க, மிஸ்டரா மிஸ்ஸஸ்ஸானு. அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு ஃபாதர் நேம் கொடுங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபாதரோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் உங்கள் கண்ட்ரி ஸ்டேட் எல்லாமே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்ரஸ் நீங்கள் 1 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசியாக பின்கோட் கேட்டிருக்காங்க, பின்கோடு என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, இல்லை அகாடமிக் டீல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து 10th வந்து அப்பியரிங்காக பாஸ் ஆனால் வந்து கேட்டிருக்காங்க, 10th ரிசல்ட் வந்திருந்தால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டட் கொடுங்க, இல்லை இன்னும் ரிசல்ட் வரனா 12th அப்பியரிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்கேஸ் நீங்கள் 12th கம்ப்ளீட்டட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான மார்க்கை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க, இன்னும் உங்களுக்கான ரிசல்ட் வந்திருக்காது. ஸோ நீங்கள் அப்படி தான் நீங்கள் 10th அப்பியரிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான மார்க் பஸ்ட் எதுவுமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண தேவையில்லை. ஓகே, 12th அப்பியரிங்கே வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 10th டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் 10th எங்கே முடிச்சுக்கணும் அதுக்கான ஸ்கூல் நேமை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் போர்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் போய் நீங்கள் தமிழ்நாடு செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் கொடுங்க, சிஜிபினா சிஜிபி வந்து கொடுத்துருக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் 10th எடுத்தினோ அதுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துரு, 10th எப்போ முடிச்சாலும் அதுக்கான இயர் ஆஃப் பாஸிங் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை ரோல் நம்பர் ரெண்டுத்தையும் ஏதாச்சும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்தா ரெகுலர் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 10th முடிஞ்சது. அதுக்கடுத்து 12th டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க, 12th எந்த ஸ்கூலில் படிச்சுனோ அந்த ஸ்கூல் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய போர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் ஸோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதே போல் நீங்கள் கரெக்டாக ஹையர் செகண்டரி எஜுகேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 12th எப்போ முடிப்பீங்களோ 2021 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸா, பியூர் சயின்ஸா, காமர்ஸா, அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்தீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டேட்டில் ரெகுலர் மோட நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, 12th உங்களுடைய ஸ்கூல் அட்ரஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 12th எந்த ஸ்கூலில் படிச்சனோ அந்த ஸ்கூலோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அட்ரஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டிஜிட்டல் லாக்கர் ஐடி இருந்தால் அதுக்கான ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 MBக்குள்ளே ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் வந்து பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டிக்ரேஷன் வந்து படித்து பார்த்துட்டு
ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரிவியூ ஆகிடும். எல்லாமே நீங்கள் கரெக்டாகனு வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் 1500 வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயும் பண்ணலாம், டிடி எடுத்தும் கட்டலாம். ஆன்லைனில் ஆன்லைன் மோட் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பே பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் 1500 பேமெண்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஏதாச்சும் ஒரு மெத்தட் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டா போதும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அப்போ வந்து பார்த்தா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஆன்லைன் நடைபெறும். ஸோ அதை ப்ரொசீஜரை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் யூஜிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதே நீங்கள் பிஜி அப்ளை பண்ணியிருந்தால் சேம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் அப்ளைன்னு இருக்குது பாருங்க, அப்ளைனோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சேம் அதேமாரியே நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அப்ளைனோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போயிடுவீங்க. இதில் போயிட்டு சேம் அதேமாரி உங்களுக்கான கேம்பஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த பேஜில் எந்த கோர்ஸோ அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்தா போதும். அடுத்த பேஜ் வந்து பார்த்தா ஸோ 10th ரீல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கிராஜுவேஷன் வந்து பார்த்தா அப்பியரிங்காக பாஸ்லான்னு வந்து கேட்டிருக்காங்க. அது நீங்கள் இப்போ டிகிரி படிச்சுட்டுருக்கீங்கன்னா இன்னும் டிகிரி வந்து 6th செம் வரைக்கும் ரிசல்ட் வரலாம், நீங்கள் அப்பியரிங் வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் எல்லாமே ரிசல்ட் வந்துச்சுன்னா கம்ப்ளீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 10th 12th ஆல் பண்ணிட்டு காலேஜ் கேட்டிருக்காங்க. யூஜியோட டிகிரி நேம் என்ன, உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை, மீடியம் ஆஃப் ஸ்டடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங் என்ன, மார்க்கிங் ஸ்கீம் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்பியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தினா எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, மார்க் டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் பிஜிக்கு அப்ளை பண்ணுறது தான் இப்படி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் மெத்தட் தான் வந்து பார்த்தினா எதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போதும் பிஜியில் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கு, பேமெண்ட் வந்து பண்ணிட்டா போதும், பிஜிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா அட்மிஷனுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கு மட்டும் அவங்க வந்து எஸ்ஆர்எம் ஜியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுத சொல்கிறாங்க, அதை நீங்கள் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மீதி இருக்கா யூஜி, பிஜி, அக்ரிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எதுக்குமே நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தவிர டேரெக்டாக நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் உங்களுக்கான வீடியோ வேணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.